நீர் உடம்பு, சாதாரண உடம்பு, தொப்பை, இந்த மாதிரி கொழுப்புகளை வேறு வேறு விதங்களில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம உடம்பில் தங்கியிருக்கிற கொழுப்புகளை ரொம்ப சிம்பிளான ரெண்டு திங்ஸ் வச்சு எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முதல் வீடியோவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்புல தேங்கியிருக்கிற கொழுப்புகளால் நம்ம அதிக விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எப்போல்லாம் நம்ம உடம்புல தேவையற்ற கொழுப்புகள்லாம் சேருதோ அப்போ தான் நம்ம உடம்புல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. நேரம் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு டெய்லி இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் உங்களோட உடல் எடையை குறைக்க முடியும். இதுக்கு தேவைப்படுற முதல் மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா தேன். அப்புறம் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற சீரகம், இந்த ரெண்டும் தாங்க நமக்கு தேவை. இதில் இருக்கிற சீரகத்தில் எத்தனையோ விதமான நல்ல குணங்கள் இருக்குது. இந்த சீரகம் நம்ம சாப்பிட்டு ஜீரணமாகாத உணவுகளை செரிமானப்படுத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இது நம்ம உடம்புல தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிறதுலையும் ஸ்பெஷலிஸ்ட். இது கூட நம்ம தேனையும் பயன்படுத்த போகிறோம். தேன் இது ஒரு நல்ல ஃபேட் கட்டர்னு கூட சொல்லலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேனை காலையில் எழுந்ததுமே சுடு தண்ணியில், அதாவது வெதுவெதுப்பான தண்ணி, கொதிக்கிற தண்ணி இல்லைங்க, அதில் கலந்து சில பேர் குடிப்பாங்க. அது ஒரு விதம். ஆனால் இன்றைக்கி நாம் அப்படி பண்ண போகிறது கிடையாது. முதல்ல இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கிற சீரகத்தை தேன் கவர் ஆகிற மாதிரி, அதாவது இந்த ஸ்பூனுக்கு மேலே தேன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சீரகத்தை தெளித்து விட்டுக்கோங்க, அப்படியே தூவி விட்டுக்கோங்க. ஸோ இதை அவ்வளோ தாங்க, இதை அப்படியே நம்ம வாயில் வச்சு ஒரு சுட்டு கூட விடாமல் சாப்பிட்டு நல்லா உங்கள் பற்களால் மென்று முழுங்குங்க. ஏன் நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வாயில் வச்சு மென்று முழுங்க சொல்கிறேன் அப்படின்னா, பற்களால் நம்ம மென்று முழுங்கும்போது உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. அந்த உமிழ்நீர் டைஜஸ்டிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உமிழ்நீரோடு சேர்ந்து சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்பில் செரிமானங்கள் ரொம்பவே நல்லபடியாக நடக்கும். அந்த செரிமானம் எந்த அளவுக்கு முழுமையாக இருக்கோ அதனால் மட்டும்தான் உங்கள் உணவில் இருக்கிற முழு சத்துக்களும் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். அடுத்ததான் இதில் நம்ம பண்ண போகிறது ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல நம்ம சேர்த்த சீரகமும் தேனும் எந்த காரணத்தை கொண்டும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் முதல்ல நல்லா மென்று முழுங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி. இதை நீங்கள் கட்டாயம் பண்ணியே ஆகணுங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணியை குடிச்சு முடிச்சுருங்க. இதை மட்டும் தினமும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வெயிட் ரெடியூஸ் ஆகிறத பார்க்க முடியும். நான் இதில் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இதை ரெகுலராக ட்ரை பண்ணால் மட்டும்தான் அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.